ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன தி ஷேப் ஆஃப் வாட்டர்ன்ற ஒரு சூப்பரான ரொமான்டிக் ஃபேண்டசி மூவி தான் பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இந்த மூவிக்கு 4 ஆஸ்கார் அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், இருந்தாலும் பர்டிகுலரா சொல்லணும்னா ஒரு கிங்காங் ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக என்னெல்லாம் பண்ணிச்சுன்னு சொல்லி எடுக்கப்பட்ட மூவி தான் கிங்காங். இதெல்லாம் பார்த்த நம்மளுக்கும் ஒரு குரங்குக்கு கூட லவ் வருதுன்னு சொல்லிட்டு கிங்காங் படத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சிருப்போம். அதே போலதான் இந்த படத்துலயும் என்னன்னே தெரியாத ஒரு உயிரினத்து மேல நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு காதல் ஏற்படுது. அந்த காதலால கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்தாங்களா, அந்த காதலால என்னெல்லாம் பிரச்சனைகளை ஏற்பட்டுச்சுன்னு சொன்ன மூவி தான் இந்த மூவி. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்ல வரவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க நேம் வந்து லிசா. நம்ம லிசாக்கு வந்து வாய் பேச முடியாது. அவங்க வந்து ஒரு வாடகை கம்மியா இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் எதிர்க்கவே இருக்கக்கூடிய இன்னொரு பிளாட்லயே ஒருத்தர் வயசான நபர் இருப்பாரு. அந்த வயசான நபருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையில பழகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வேலைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு வேலைக்கு கிளம்ப போக சொல்ல இவங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட் கீழே ஒரு தியேட்டரும் இருக்கும். அந்த நம்ம ஹீரோயின் வேலைக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டு இருக்க சொல்ல அந்த அபார்ட்மெண்டோட ஓனர் வந்து நம்ம ஹீரோயினை நிறுத்திட்டு இந்த மாசம் வாடகை வந்து கரெக்டா குத்துடுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் வேலைக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் எங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா நிறைய நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிசர்ச் சென்டர் மாதிரி ஒரு ஆராய்ச்சி கூட வச்சிருப்பாங்க. அந்த ஆராய்ச்சி கூடத்துல நிறைய ஒரு சயின்டிஸ்ட் எல்லாம் இருந்துட்டு எதனா பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அது போல இருக்க ஒரு ஆராய்ச்சி கூடத்துல தான் நம்ம ஹீரோயின் ஒரு ஹவுஸ் கீப்பிங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்க ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க, வந்து ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லேடி. நம்ம ஹீரோயின் அந்த லேடியும் வந்து ஹவுஸ் கீப்பிங்கா அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இது போல வேலை பார்த்துட்டு இருக்க சொல்ல அங்க இருக்கிற ஆராய்ச்சி கூடத்துல ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற மத்த சயின்டிஸ்ட் எல்லாம் எல்லாருமே கூப்பிட்டு இது போல ஒரு ஓஷன்ல ஒரு ஆழ்கடல்ல என்னன்னே தெரியாத ஒரு உயிரினம் நம்ம கிட்ட வந்து மாட்டியிருக்கு. அத பத்தி என்னன்னே நம்மளுக்கு தெரியாது, அது வந்து இப்ப நம்ம கிட்ட இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டுதான் இது போல வந்து ஆராய்ச்சி பண்ண போறோம்னு சொல்லிட்டு கூட இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி யாருமே வந்து இங்க இருக்கிறவங்க யாருமே வெளியவும் சொல்லக்கூடாது, அப்படி வந்து தெரிஞ்சுக்கிச்சுன்னா மத்த நாடுகள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அறிவியல் வளர்ச்சிக்காக இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம நாட்டை விட மத்த நாடு வந்து பெரிய அளவுல போயிடும் சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட் எல்லாருக்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து நான் அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே, அதனால வந்து நம்ம ஹீரோயினும் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு பக்கமும் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு ஹெட்டான ஒரு நபரும் கேட்டுட்டு இருக்காரு. அவரோட நேம் வந்து ஸ்ட்ரிக்லேண்ட். அவர் தான் அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு தலைவர்னு கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் அவரும் கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டதுக்கு அப்புறமா அவங்க பிளாட்லயே எதிர்க்க ஒரு வயசான நபர் இருப்பார்ல, நம்ம ஹீரோயினும் அந்த வயசான நபரும் ஒரு ஃப்ரெண்டு போல பழகிட்டு இருப்பாங்களே, அந்த நபர் கூட போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இது போல எங்க ஆராய்ச்சி கூடத்துல ஒரு சீக்கிரட்டா ஒரு மிஷன் நடந்துட்டு இருக்கு. அது என்ன விஷயம்னா என்னன்னே தெரியாம ஒரு உயிரினத்தை எடுத்துட்டு வந்துருக்காங்களாம், அதெல்லாம் பத்திதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்ற போல நம்ம ஹீரோயின சைகை மூலமா அந்த வயசான நபருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல போயிட்டு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம ஹீரோயினா அந்த ஆராய்ச்சி கூடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நார்மலா அந்த ஆராய்ச்சி கூடத்துலயோ அந்த உயிரினத்தை வெடிச்சிட்டு இருக்கு இடத்துல வந்து நல்லா சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. ஒரு நபர் வழியால துடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருந்தா அந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் வந்து சைலண்ட் ஆயிடறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரூம்ல இருந்து ஒருத்தர் வராரு. வெளியே வந்தா அவர்தான் நம்ம ஸ்ட்ரிக்லேண்ட். அந்த ரிசர்ச் சென்டரோட ஹெட் வந்திருக்காரு. அவரோட கையில வந்து ரத்தமா இருக்கு. அவரோட கை விரலே வந்து துண்டாயிட்டு இருக்கிற நிலைமையில கையெல்லாம் ரத்தமா அவரால் முடியாத நிலைமையில வெளியே வராரு. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தலைவரை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து இட்டு போயிடுறாங்க. இட்டுலாம் போயிட்டதுக்கு அப்புறமா அந்த ரூம்ல வந்து கிளீன் பண்ணலாமே சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க அந்த உயிரினம் தான் இது போல வலி தாங்க முடியாம அந்த உயிரினம் கடிச்சதுனாலதான் அவருக்கு வந்து கையெல்லாம் வந்து துண்டாயிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அந்த உயிரினமா அந்த தலைவரை ஏன் வந்து கடிச்சிருக்குன்னா அந்த தலைவர் ஒரு சைக்கோ பர்சனா இருப்பார் போல. அவரு வந்து அந்த உயிரினத்தை போட்டு சம்மடி அடிச்சிருப்பாரு. அந்த வலி தாங்க முடியாதனாலதான் அந்த உயிரினம் அந்த தலைவர் கையிலேயே வந்து கடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துட்டதுக்கு அப்புறமா அந்த ரூம்லயே நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. அந்த உயிரினம் சடனா வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அதை போய் பாக்குறாங்க. பாத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் அந்த உயிரினமும் முதல்ல இப்பதான் வந்து பாத்துக்கிறாங்க. பாத்துட்டதுக்கெல்லாம் அப்புறமா அங்க யாரோ வரா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உயிரினமும் அந்த இடத்த விட்டு போயிடுது. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ண சொல்ல அந்த தலைவரோட விரல வந்து கடிச்சு போட்டு இருக்கோம்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினும் ஒரு பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த அதனால அந்த விரலை வந்து ஒட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து மத்த சயின்டிஸ்டும் வந்து அந்த விரலை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க.
அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை வீட்டுக்குலாம் வந்துட்டு காப்பாறமா, அந்த ஃபிளாட்லயே அந்த வயசான நபர் இருப்பார்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம வயசான நபர் கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நார்மலா நம்ம ஹீரோயின் வேலைக்கு வந்துடுறாங்க. வேலைக்குலாம் வந்துட்டு காப்பாறமா அந்த உயிரினை யாரும் இல்லாத டைம்ல அந்த உயிரினத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்றாங்க. இந்த டைம்ல அந்த உயிரினமும் நம்ம ஹீரோயினை பக்கம் வந்துருது. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த டைம்ல நம்ம ஹீரோயின கையில வச்சிட்டு இருக்க அந்த முட்டையை வந்து அந்த உயிரினத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த உயிரினமும் அந்த முட்டையை வாங்கிட்டு உள்ள போயிடுது. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா யாரோ வரா மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரிசர்ச் சென்டரோட தலைவருக்கு வந்து நிறைய அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து நிறைய பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த உயிரினை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடு கொடுக்குறாங்க. இதை பத்தி கொஞ்ச நாளுக்குள்ள இதை பத்தி அந்த உயிரினத்தை பத்தி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவருக்கும் நிறைய பிரஷர் கொடுத்துக்கிறாங்க. அதனால அந்த தலைவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜாலியா நம்ம ஹீரோயினை என்ன பண்றாங்கன்னா, யாரும் இல்லாத டைம்ல அந்த உயிரினத்தெல்லாம் சந்திச்சு மியூசிக் எல்லாம் போட்டு வர்றாங்க. அந்த விலங்கு கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த தலைவருக்கும் வந்து நிறைய பிரஷர் கொடுத்துறதுனால சயின்டிஸ்ட் கிட்டயும் சொல்லிடுறாரு, இது போல அந்த உயிரினத்தை பத்தி எப்படியாச்சும் விஷயம் வந்து கேதர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த உயிரினத்தை போட்டு செம்ம டார்ச்சர் பண்ணுவாரு அந்த தலைவரு. ஏன்னா அந்த உயிரினத்தை பத்தி எந்த ஒரு விஷயமே தெரியாதனால அந்த நாட்டு கவர்மெண்ட்டும் இது போல பிரஷர் கொடுக்கறதுனால இவருக்கும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கவர்மெண்ட் மேல இருக்க கோவத்தை அந்த உயிரினத்தை மேல எல்லாம் காட்டிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உயிரினத்தை பத்தி எந்த ஒரு விஷயமா தெரிய வராதனால அதை வந்து சாகடிச்சிருங்க, இது இதுக்கப்புறமா அந்த உயிரினை வந்து மத்த நாடுகளுக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, மத்த நாடுகளுக்கு எல்லாம் இந்த உயிரினை வந்து கிடைச்சிடுச்சுன்னா அவங்க வந்து இந்த உயிரினத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நாட்டை விட மற்ற நாடு வந்து முன்னேறிடும் சொல்லிட்டு அந்த உயிரினத்தை வந்து கொல்லத்துக்கு வந்து அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டுறாங்க. இதெல்லாம் வந்து அந்த தலைவருக்கும் தெரிய வந்ததுனால இதெல்லாம் வந்து கொண்டுடணும்னு சொல்லிட்டு அந்த தலைவரையும் எல்லாருக்கும் சொல்லிட்டு ஏற்பாடு பண்றாரு. அங்க இருக்க சயின்டிஸ்ட் கிட்ட எல்லாம் எல்லாருக்கும் சொல்லிடுறாரு, இந்த இதுக்கப்புறமா இந்த உயிரினம் உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்துறாரு. நம்ம ஹீரோயினா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் இந்த விஷயம்லாம் வந்து நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வந்துருது. அதனால நம்ம ஹீரோயினுக்கும் பதறி போய் இந்த உயிரினத்தை இப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா இருப்பார்ல ஒரு வயசான நபர், அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறாங்க. ஹெல்ப் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து நல்ல ஒரு பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துறாரு. கொடுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கும் கூட பார்த்துட்டு இருக்க ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல, அந்த ரிசர்ச் சென்டர்லயே ஒரு டாக்டர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த டாக்டருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கும், அவங்கள வந்து ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருப்பாங்க. அவரு மூலயமும் மொத்தம் நாலு பேருமே என்ன பண்றாங்கன்னா, அந்த உயிரினத்தை எப்படியோ வந்து மறைச்சு அங்க இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாம அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணுல மண்ணை தூவிட்டு அந்த உயிரினத்தை எப்படியோ சேஃபா வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு இட்டுட்டு வந்துடுறாங்க. இட்டுலாம் வந்துட்டதுக்கு அப்புறமா அந்த உயிரினம் தண்ணியில மட்டும்தான் வாழும், அதனால நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கிற டப்புல வந்து தண்ணியில ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த உயிரினத்தை அங்க விட்டுறாங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அந்த உயிரினத்துக்கு போதுமான அளவுக்கு இல்ல, இதனால அந்த உயிரினமும் முடியாத நிலைமையிலதான் இருக்கு. அப்பதான் அந்த வயசான நபருக்கும் புரிய வருது, இது போல ஹீரோயின் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மைதான் சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த வயசான நபரும் வந்து அந்த உயிரினத்தை நல்லா பாத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கவர்மெண்ட்டுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துருது, அதனால அங்க இருக்கிற தலைவரையும் போட்டு வந்து நல்லா பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த உயிரினம் தப்பிச்சு போனதை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுனால அந்த ரிசர்ச் சென்டர் ஃபுல்லாவே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு அங்க இருக்கிற தலைவர் எல்லாமே. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த உயிரினை எப்படிதான் தப்பிச்சு போயிருக்கும் சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணுமே புரியாது, அதனால தீவிரமா தேடிட்டு இருக்காரு அங்க இருக்கிற தலைவர். இதே போல போயிட்டு இருந்தாலும் அந்த உயிரினத்தை இவ்வளவு நாள் வச்சிருந்ததுக்கு அப்புறமா அந்த உயிரினமும் அங்க இருக்க வயசான நபரும் நல்லா பழகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வயசான நபருக்கு முடியாத போயிடும், உடம்பு வந்து சரியில்லாத போயிட்டு இருந்தனால அந்த உயிரினம் வந்து தலைமையில கை வச்சு, இவரு வந்து அந்த உயிரினத்து மேல தலைமையில கை வச்சு அந்த உயிரினம் ஏதோ ஒரு சக்தி மூலயமா அந்த வயசான நபரை குணமாக்க வச்சிருது. இதெல்லாம் அந்த வயசான நபரும் நோட் பண்ணிடுறாரு, இது அந்த உயிரினத்துக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த உயிரினத்தை கூட நம்ம ஹீரோயின் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கும் அந்த உயிரினத்தை மேல லவ் ஏற்பட்டிருக்கு, அந்த உயிரினத்துக்கும் நம்ம ஹீரோயினும் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்கன்னா, லவ் முத்தி போய் நம்ம ஹீரோயினும் அந்த உயிரினமும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இதெல்லாம் வந்து டெய்லி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே அந்த உயிரினத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பாத் டப்லேருந்து நிறைய தண்ணியை வந்து லீக் பண்ண வச்சிடறாங்க. அதனால அந்த ரூம் ஃபுல்லாகவே தண்ணி ஆகிடுது. அந்த உயிரினத்துக்கும் தண்ணியில் இருந்தால் தான் நல்லா பவர்னு சொல்லிட்டு, உயிரினத்துக்கும் தண்ணியில் இருந்தால் மட்டுமே தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல் தண்ணி அந்த ரூமு ஃபுல்லாகவே தண்ணியாக்க வச்சிடறாங்க. அதனால ரூம் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. அந்த டைமில் நம்ம ஹீரோயினும் அந்த விலங்கும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த பாத்ரூம் ஃபுல்லா தண்ணி இருக்கிறதுனால கீழே வந்து ஒரு தியேட்டர் இருக்கும்ல, அந்த தியேட்டர்ல இருந்து தண்ணி லீக் ஆகி அந்த தியேட்டர்ல உள்ளவங்க எல்லாரும் மேலுமே பட்டுருது. இதெல்லாம் வந்து கவனிச்சு அந்த தியேட்டர் ஓனர் என்ன பண்றாருன்னா, உடனே நம்ம ஹீரோயினுக்கு வீட்டுக்கும் வந்துட்டு அந்த ஹீரோயின் வீட்டிலேயே இருக்கிற அந்த வயசான நபரை
இது போல உங்க வீட்டில இருந்துதான் தண்ணி லீக் ஆகுது. இது போல லீக் ஆயிருக்க தண்ணியெல்லாம் வந்து தேட்டருக்குள்ள வருது. இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டீங்களான்ற போல சத்த போட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன்ற போல அந்த வயசான அப்புறம் பேசிட்டு அந்த இடத்த விட்டு அமுச்சு வச்சிடறாரு. அமுச்சு வச்சதுக்கு அப்புறமா என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல வந்து அந்த பாத்ரூம்ல வந்து எட்டி பார்க்க சொல்ல நம்ம ஹீரோயினும் அந்த விலங்கும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டதுக்கு அப்புறமா என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற போல இவரும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாரு. இதே போல போயிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உயிரினத்துக்கும் உடம்பு வந்து சரியில்லாத போயிடுது. ஏன்னா அந்த உயிரினம் வந்து தண்ணீர்ல மட்டும்தான் வாழக்கூடியது. என்னதான் பாத்துட்டப்ல வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு அந்த உயிரினத்தை படுக்க வச்சிருந்தாலும் அந்த உயிரினமும் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாத போயிடுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த உயிரினத்துக்கு எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இதை வந்து கூட்டிட்டு போயிட்டு கடலே விட்டுடலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அந்த வயசான அப்புறம் பிளான் போடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா அந்த ரிசர்ச் சென்டருக்கு ஹெட் ஆன அந்த தலைவர் என்ன பண்றாருன்னா அந்த உயிரினத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க சொல்ல அங்க வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே நம்ம ஹீரோயினுக்கு அந்த உயிரினத்தை வந்து தப்பிக்க வச்சு ஹெல்ப் பண்ணிருப்பாருல அங்க இருக்கிற ஒரு டாக்டர். அந்த டாக்டர் மூலயமா எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம தலைவருக்கும் தெரிய வந்துருது. அந்த டாக்டரை வந்து சம்மடி அடிச்சதுக்கு அப்புறமா அந்த டாக்டரும் வந்து உண்மை சொல்லிடுவாரு தலைவர்கிட்ட. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த தலைவர் என்ன பண்றாருன்னா உடனே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து செக் பண்றாரு. செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் என்ன பண்ண ஒரு கட்டத்துக்கு முடியாத நிலைமையில இருக்கு இறக்கி விட்டுலாம் சொல்லிட்டு இறக்கி விட சொல்ல கரெக்டா வந்து நம்ம தலைவரும் வந்துருவாரு. தலைவர் வந்துட்டதுக்கு அப்புறமா அந்த உயிரினத்தை எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தலைவரும் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த உயிரினத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த உயிரினத்தை ரெண்டு புல்லட் இறக்கிறாரு. அதனால அந்த உயிரினமும் அந்த இடத்துல கீழே வந்துருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் சுட்டுறாரு. சுட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் பிளாட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துலயே வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நான் அந்த உயிரினத்துக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒண்ணுமே ஆகல. என்னதான் வந்து நல்ல ரெண்டு புல்லட் இறக்கி இருந்தாலும் அந்த உயிரினமும் சாகாம மறுபடியும் வந்து நல்லா எழுந்து ஒரு ஆரோக்கியமா இருக்கு. என்ன இது போல நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணிட்டதுனால இதெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியாம அந்த உயிரினமும் அதோட பவர் எல்லாம் யூஸ் பண்ணி மறுபடியும் எழுந்துக்குது. எழுந்ததுக்கு அப்புறமா அந்த தலைவரை அங்கேயே வந்து சாகடிச்சிருது. சாகடிச்சதுக்கு அப்புறமா அந்த வயசான நம்ம நம்ம ஹீரோயினை வந்து ஷூட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவரும் வந்து கவலைப்பட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரும் வந்து வேதனைப்பட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த உயிரினை என்ன பண்ணுதுன்னா இது போல நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு உடனே வந்து கடல்ல குதிச்சுது. குதிச்சதுக்கு அப்புறமா அந்த உயிரினத்துக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குல்ல அந்த சக்தி மூலயமா நம்ம ஹீரோயினை வந்து மீனுங்களுக்கெல்லாம் செதில் வரும்ல அது போல வந்து தொண்டையில வந்து ஒரு மூணு விரல்ல வச்சு கிழிச்சிட்டு அந்த உயிரினத்துக்குள்ள இருக்கிற ஒரு சக்தியை வந்து அந்த நம்ம ஹீரோயினுக்கும் கொடுத்துறாங்க. கொடுத்ததுனால நம்ம ஹீரோயினை வந்து உயிர் பிழைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கும் உயிர் வந்துருது. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு இந்த கடல்லே தான் இதுக்கப்புறமா வாழ போறாங்கன்ற போல இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த உயிரினை என்னன்னு வந்து லாஸ்ட் வரைக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு சீன்ல வந்து ஸ்டார்டிங் சீன்லயே வந்து இந்த உயிரினை வந்து ஒரு கடந்தால இந்த உயிரினை வந்து ஒரு கடல்ல இருந்துதான் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு பசிபிக் ஓஷன்ல இருந்தா கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்துல இருந்து என்ன தெரிய வருதுன்னா அங்க இருக்கிற ஒரு மக்கள் எல்லாம் இந்த உயிரினத்தை ஆக்சுவலா இந்த உயிரினத்தை வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து கடவுளா வந்து வழிபட்டு இருப்பாங்க. எதர்ச்சியா வந்து அந்த உயிரினத்தை வந்து எப்படியோ வந்து புடிச்சிட்டு இருப்பாங்க இந்த நாட்டு கவர்மெண்ட். ஆக்சுவலா அந்த மக்கள் வந்து இதை வந்து கடவுளா வழிபட்டு இருக்கிறது உண்மைன்ற போல இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோயினையும் காப்பாத்திட்டு இருக்கோம். அதனாலதான் அந்த வயசான நபரையும் உடம்பு சரியில்லாதனால அந்த உயிரினை வந்து காப்பாத்திட்டு இருக்கோம். அதனாலதான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இந்த உயிரினத்தை வந்து கடவுளா வழிபட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாதனாலதான் அந்த கவர்மெண்ட்டை எடுத்துட்டு வந்து இந்த உயிரினை என்னன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க சொல்ல அந்த உயிரினத்துல இருந்து எந்த ஒரு விஷயமே தெரிய வந்திருக்காது. அந்த உயிரினம் யாருக்கு உண்மையா இருக்காங்களோ யார உண்மையா நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உண்மையா இருக்கும்ன்ற போல இந்த படத்துல எல்லாமே காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா நான் நம்ம ஹீரோயினும் அந்த உயிரினமும் உண்மையிலே லவ் பண்ணியிருக்காங்க. இது போல ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லவ் ஸ்டோரியை வந்து இந்த மூவில எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த மூவிக்கு வந்து நிறைய அவார்டு வந்து ஒரு டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மூவிக்கு வந்து நிறைய ஆஸ்கார் அவார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது போல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.